அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வீட்டு வசதி வாரிய வீடு ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் அமைச்சர் ஐ பெரியசாமி விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யாது ஏன் என்று உயர்நீதிமன்றம் தற்போது கேள்வி எழுப்பியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, வழக்கின் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடந்த 2008 தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தமான வீட்டை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பாதுகாவலராக இருந்த கணேசன் என்பவருக்கு ஒதுக்கீடு முறைகேடு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் ஐ பெரியசாமி விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்காக எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கட் முன்பு 2வது நாளாக இறுதி விசாரணைக்காக இன்று மீண்டும் விசாரணை கொண்ட போது லஞ்ச ஒழிப்பு தரப்பில் ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன், அரசிடம் ஊதியம் பெறுபவர் பொது ஊழியர் என்பதால் ஆளுநரிடம்தான் வழக்கு தொடர அனுமதி பெற வேண்டும் என்றும், அமைச்சர்களை நியமிக்கவும் நீக்கவும் ஆளுநருக்கு தான் அதிகாரம் உள்ளது என்பதால் வழக்கு தொடர அவர்தான் அனுமதி வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனுவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை 2023 ஜனவரியில் தாக்கல் செய்த பதில் மனுவில் விடுவிக்க கோரிய மனு விசாரணைக்கு உகந்ததல்ல எனவும், வழக்கு சாட்சி விசாரணை துவங்கிய பின் இடையில் விடுவிக்க கோர முடியாது என்றும் நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குற்றச்சாட்டு பதிவுக்கு பின் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விசாரணை நீதிமன்றம் விடுவிக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முறையான அனுமதி பெறவில்லை என்றால் ஏன் முறையான அனுமதியை ஆளுநரிடம் பெறவில்லை என லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கேள்வியானது எழுப்பப்பட்டது. இன்னும் காலம் தாழ்ந்து விடவில்லை என்றும் இனிமேலும் சென்று ஆளுநர் அனுமதி பெறலாம் என குறிப்பிட்ட நீதிபதி விடுவிப்பை எடுத்து ஏன் மேல்முறையீடு செய்யவில்லை என்றும், லஞ்ச ஒழிப்புத்துறையின் செயல்பாட்டின்மை காரணமாகவே இந்த தாமாக முன்வந்த வழக்கானது எடுக்கப்பட்டதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடே தெரிவித்திருந்தார். வழக்கிலிருந்து அமைச்சர் பெரியசாமியை விடுவித்த உடனேயே லஞ்ச ஒழிப்புத்துறை உரிய ஆவணங்களுடன் ஆளுநரை அணுகி வழக்கு தொடர அனுமதி பெற்றிருக்க வேண்டும் என கூறிய நீதிபதி, சிறப்பு நீதிமன்றமும் ஆளுநரிடம் முறையாக அனுமதி பெறும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடவில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். வழக்கு நீண்ட தூரத்தை கடந்து விடவில்லை என்றும் ஒரே ஒரு சாட்சி மட்டுமே விசாரிக்கப்பட்டுள்ளதால் ஆளுநரிடம் அனுமதி பெறலாம் என குறிப்பிட்ட நீதிபதி, அமைச்சராக இருப்பவர் மக்கள் மத்தியில் சுத்தமானதாக இருக்க வேண்டும் தவிர அதிகாரத்தில் இருப்பவருக்கு எதிராகவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறிய நீதிபதி இந்த வழக்கின் இத்தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.